ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருமதி ஆனந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். எல்லா பெண்களும் அவங்கவுங்க வீட்டு பீரோவில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு. இந்த தவறு பார்த்திங்கன்னா தரித்திரத்தை நம்மளுக்கு தேடித்தரும். இந்த தவறை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நிலைச்சிருக்கணும்னு நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம். வீட்டில் கெட்ட வாடை அடிக்காமல் பார்த்துப்போம், குப்பை சேரக்கூடாது, ஒட்டடை சேரக்கூடாது, வீடு மங்களகரமாக இருக்கணும், அமங்கலமான வார்த்தையை பேசக்கூடாது, வாசல் தெளித்து பச்சரிசி மாவு கோலம் போடணும், இப்படி எத்தனையோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிற நம்ம. ஆனால் மகாலட்சுமி வந்து அமரக்கூடிய பீரோவில் நம்ம செய்யக்கூடாது தவறு ஒன்று செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எத்தனை விஷயத்த நீங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த ஒரு தவறு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து ஒரு பிடிக்காத வாசனம் கூட சொல்லலாம், தரித்திரத்தை தரக்கூடிய ஒரு வாசனம் சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அழுக்கு துணி துவைக்காத வாடை தான். இந்த அழுக்கு துணியோட வாடை பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் சரி, விசேஷங்களுக்கு போனாலும் சரி, விலை உயர்ந்த பட்டு புடவையே ஒரே ஒரு முறை மட்டும் உடுத்திட்டு அது பாழாக போயிட போது நம்ம என்ன பண்ணுவோம், அலசாமல் அதை அப்படியே மடித்து காய போட்டு பீரோவில் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்தால், அது விலை உயர்ந்த புடவையாக இருந்தாலும் சரி, அதை உடுத்தி அழுக்கும் போது கண்டிப்பாக அது அழுக்கு துணி கணக்கில் தான் சேரும். அந்த புடவையை நீங்கள் என்னதான் வெயிலில் போட்டு காய வச்சு பீரோவில் ரசகல்புரம் போட்டு எடுத்து வச்சா கூட அது அதோட அழுக்கு துணி கணக்கில் தான் இந்த துணி வந்து சேரும். இது பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம என்ன தான் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கின புடவையாக இருந்தாலும் அதை நம்ம பீரோவில் வைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தான் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது சுபிக்ஷமானதாக இருக்கும். எவ்வளோ காஸ்ட்லியான புடவையாக இருந்தாலும் கண்டிப்பாக அலசாமல் பீரோவில் எடுத்து வைக்கக்கூடாது. புடவை வீணாயிடும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் சூட் கேஸ் அந்த மாதிரி வச்சு அதில் தனியாக பராமரிச்சிக்கலாம். பீரோவில் நம்ம எடுத்து வைக்கிறது சரியான முறை கிடையாது. உங்களோட புடவை மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எத்தனை பேரோட துணியாக இருந்தாலும் வெளியில் போயிட்டு வந்தோம், கொஞ்ச நேரம் தான் போட்டோம், ரொம்ப நேரம் போடலை, வெயிலில் காய வச்சு மடித்து வச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. பட்டு புடவையாக இருந்தால், கட்டிய புடவையாக இருந்தாலும் தண்ணியில் நினச்சி காய வச்சு தான் மடித்து வைக்கணும். இதுதான் நல்ல பழக்கம். எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அதை தண்ணியில் நினைக்கும் போது அந்த பொருளுக்கு தோஷம் நீங்கிடும். இதனால தான் தினமும் குளிக்கணும், துவைச்ச துணிங்களை உடுத்தணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு மகாலட்சுமி வாழக்கூடிய பீரோவில் அழுக்கு துணியை வைப்பது கட்டாயம், நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. காசு சேமித்து வைக்கிற பெட்டியில் அழுக்கு துணியை வைக்காதீங்க. என்கிட்ட நிறைய பட்டுப்புடவை இருக்குது, நான் பீரோவில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பீரோவில் நீங்கள் நகை காசு இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனி பீரோவை போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. இந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு இஷ்டமான மகாலட்சுமி தேவதை வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்கன்னு ஐதீகம். நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிற பீரோவில் கட்டாயம் சுவாமியோட படம் இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய காசு இருக்கிற மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் தங்க நகைகள் இருக்கும். நம்ம வைக்கக்கூடிய அழுக்கு துணி இருக்குது பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் அந்த சுவாமியை அவமானப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான இருக்க ஆழமான ரீசன்ஸ் உங்களுக்கு புரியும். பூஜை புனஸ்காரம்லாம் நம்ம உண்மையாக பக்தியாக நம்ம செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யும் போது அதுக்கான பலன் நம்மளுக்கு தராமல் போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்கிறதால நம்மளுக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்து நம்மளை விட்டு விலகி போவாங்கன்னு ஒரு ஐதீகம். அதனால் இனிமே நீங்கள் எல்லாருமே வெளியில் போன பட்டுப்புடவையை அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீரோவில் வைங்க. அப்படி வைக்க முடியாதவங்க அந்த மாதிரி வைக்கிற துணிங்களுக்குன்னு தனியாக பீரோ ஒதுக்கிக்கோங்க. அதில் நகையோ பணமோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.